ஹை கைஸ் இனி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அமேசான் விசஸ் ஃப்ளிப்கார்ட் ஆஃபர்ஸ் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃப்ளிப்கார்ட் ஆல்ரெடி இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரைம் பிரைம் கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே இன்னிலிருந்து ஆஃபர்ஸ் வந்து இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து நாளையிலேருந்து ப்ரைம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஓப்பன் ஆயிரும் எல்லா ஆஃபர்ஸ் அப்புறம் வந்து நார்மல் டேட் செவன்டீன்லேருந்து எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நார்மல் கஸ்டமர் எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ் வந்து இருக்கும் அப்போ வந்து நம்ம எல்லாமே ப்ராடக்ட் வந்து பை பண்ணிக்கலாம் எந்தெந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க ப்ரீஃபாக போய் பாய் பார்க்கலாம் கைஸ் ஃபஸ்ட் ஸ்பெஷன் ஆஃபர்ஸ் ப்ராடக்ட் வைஸ் ஆஃபர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்ஸில் வந்து எந்த மாதிரி நம்ம ச பை பண்ணால் வந்து ரெடியூஸ் அமௌண்ட் வந்து இன்னும் கம்மியாக வாங்கலான்னு பார்த்துட்டிங்கன்னா அமேசான் பொறுத்த வரைக்கும் எச்சிஎஃப்சி கார்ட் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சுருங்கன்னா டென் பர்சன்டேஜ் வந்து ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அது போக பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்டுக்கு பார்த்திங்கனா எஸ்பிஐக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க எஸ்பிஐயில் அதே மாதிரி தான் டென் டு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் வந்து ஆஃபர்ஸ் வந்து அது கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் பை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கு பண்ணுற மாதிரி இருந்தாரு எஸ் பிஐ இருந்துச்சுன்னா ஃப்ளிப்கார்டுக்கு போயிருங்க எஸ்டிஎஃப்சி இருந்துச்சுன்னா அமேசான் போகிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பை பண்ணிங்கன்னா இன்னும் வந்து அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மொபைல் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க அப்படி மொபைல் வாங்கணுன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் அண்ட் ரெட்மி அந்த மாதிரி மொபைல் வாங்கணும்னா அமேசான் போங்க அமேசானில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து இதுக்கு தராங்க இதை தவிர்த்து வேறு மொபைலாக இருந்தால் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள் அங்கேயும் வந்து ஆஃபர்ஸ் இருக்குது ஆனால் அமேசானில் பார்த்தீங்கன்னா ரியல்மி அண்ட் ரெட்மி சாம்சங் வந்து நல்ல ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு ஸோ வந்து இதில் வந்து மொபைல் வைஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ரெண்டு ஆப்பும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொபைல் வாங்குங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வைஸ் அமேசான் ஆஃபர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஐட்டம்ஸ் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டூ எயிட்டி பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க கேமரா அந்த மாதிரி வாங்கணும்னு சொன்னால் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க எலக்ட்ரானிக் பொருள் எதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் அப்புறம் வந்து வீட்டு சமையல் சமையத்து அந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் தராங்க அப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராடக்ட்டெலாம் வாங்கினீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தராங்க அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி ஏதோ மேலுக்கு வாங்கணும்னு வச்சுன்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டு எயிட்டி பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் லேப்டாப் எதோ வாங்கணும்னு வச்சிங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதுக்கு டிவி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து அமேசானில் கொடுக்குறாங்க இது எல்லாமே அமேசானில் வந்து ஆஃபர்ஸ் கொடுக்கணும் மத்திய ப்ராடக்ட்டுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஆஃபர்ஸ் இல்லை பட் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் இது எல்லா ப்ராடக்ட்டுக்கும் தராங்க இப்போ நான் சொன்னது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல வந்து ஆஃபர்ஸ் கொடுத்த ப்ரா மட்டும் அமேசானில் சொல்லியிருக்கேன் மீது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் இருக்குது ஆனால் ஒரு அளவுக்கு தான் இருக்கு டென் டு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஃபிப்கார்ட்டில் வந்து என்ன ஆஃபர்ஸ் வந்து எந்த ப்ராடக்ட் எவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் அதே மாதிரி ஃபேஷன் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு எயிட்டி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க டிவிக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க கேமிங் லேப்டாப் அந்த கம்ப்யூட்டர் அந்த மாதிரி வாங்கணும்னு வச்சுக்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் கொடுத்துருக்காங்க ட்ரிம்மர் அந்த மாதிரி தனிப்பட்ட விஷயத்துக்கு எதோ வாங்கணும் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ப்ளூடூத் ஹெட்செட் அந்த ஹெட் செட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க மீது இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ பெரிய அளவுக்கு வந்து எந்த ஆஃபர்ஸும் கிடையாது அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் அந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபிஃப்டி டு எயிட்டி ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதுக்கும் நல்ல ஆஃபர்ஸ் தான் அதை மாதிரி பென் ட்ரைவுக்கும் நல்ல ஆஃபர்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கொடுக்குறாங்க ஸோ அது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்காங்க இது எல்லாமே வந்து ஃப்ளிப்கார்ட் அண்டு அமேசானோட ப்ராடக்ட் வைஸ் வந்து இப்போ ஆஃபர்ஸ் வந்து நான் சொன்னேன் போக பார்த்துட்டிங்கன்னா நான் பர்சனலாக ஐடென்டிஃபை பண்ணதில் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஏதோ ப்ராடக்ட் வாங்கணுன்னு பார்த்திங்கன்னா டிவி வாங்கலாம் அப்புறம் மொபைல் அக்சசரிஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து தாராளமாக வந்து நீங்கள் வாங்கலாம் நிறையா ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அமேசானில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்க வீட்டுக்கு தேவையான அந்த சின்ன சின்ன பொருட்கள் அந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசானில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் ஆஃபர்ஸ் வந்து ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இதுக்கும் அதுக்கு இருக்குது ஃப்ளிப்கார்ட் போயிட்டிங்கன்னா டிவி மொபைல் ஆக்சசரிஸ் வாங்க அந்த மாதிரி இருந்தால் அப்படி போயிருங்க அமேசானாக இருந்துச்சுன்னா வந்துங்க வீட்டில் வந்து தேவையான அந்த சின்ன சின்ன பொருட்களெலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அமேசானை ப்ரிஃபர் பண்ணுறதே வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் அதே மாதிரி அமேசானில் பார்த்துட்டிங்கன்னா குறிப்பிட்ட மொபைலுக்கு மட்டும்தான் நல்ல ஆஃபர் இருக்காது ரெட்மி ரியல்மி அண்ட் சாம்சங்க்கு மட்டுந்தான் நல்ல ஆஃபர்ஸ் இருக்குது மத்தபடி எல்லா ஃபோன்ஸுக்கும் வந்து நார்மல் ஃப்ளிப்கார்ட் மரியாதைக்கு ஆஃபர்ஸ் இருக்கு மொபைல் ஆனாலும் அமேசான் அந்த மூணு மொபைலுக்கு வந்து அமேசானுக்கு போய் ட்ரை பண்ணுறது நல்லாயிருக்கும் ஸோ ஸோ கைஸ் இந்த ஆஃபர்ஸ் பார்த்திங்கன்னா எப்போ ரெகுலராக போட மாட்டாங்க இயர்லி ஒன்ஸ் தான் போடுவாங்க இந்த ஆஃபர்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ உங்களுக்கு ஏதோ ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்குங்க இந்த ஆஃபர்ஸ் வந்து மிஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து தீபாவளி அப்போ தான் இந்த ஆஃபர்ஸ் மறுபடியும் போடுவாங்க ஸோ எதோ ப்ராடக்ட் வாங்கு மாரி இது வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்யூ கேஸ்